இப்போ தமிழகத்துல பாத்தீங்கன்னா அவர் ஒரு இந்து மதத்தினுடைய ஒரு அடையாளமாகவோ அல்லது ஒரு ஒவ்வொரு சாதியினரும் நான் எந்த சாதியும் பேர் சொல்லல, ஏன்னா எல்லா சாதியினரும் தங்களுடைய சாதியினுடைய அடையாளமா அவரை பாக்குறாங்க. இந்த பார்வை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் காலத்துல எப்படி அந்த அமைப்பு முறை இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? நான் என்ன சொல்றேன்னா, இப்ப ராஜராஜ சோழன் எங்க ஜாதின்னு எல்லாராலையும் ஏன் சொல்ல முடியுதுன்னா, நான் இந்த ஜாதி தான் அப்படின்னு ராஜராஜ சோழன் எங்கேயுமே சொல்லல. ஒண்ணு, ரெண்டாவது அவருடைய ஆட்சி குறிப்புகள்லேருந்து கல்வெட்டுகள்லேருந்து அவர் குறிப்பிட்ட சாதிக்கு ஆதரவாக இருந்தாருன்னு எங்கேயுமே இல்லை. இருந்துருந்துச்சுன்னா எங்களுக்கு தான் ஆதரவாக இருந்தாங்க. அப்போ வந்து ஒரு மன்னன் நடுநிலையாக வாழ்ந்தான்றதுக்கான ஆதாரம் என்னென்னா, அவன் இறந்த பின்னாடி எல்லோருமே எங்கள் ஆளுன்னு சொல்கிறது தான். ஓகே, இதே வந்து ராஜராஜனுடைய பெருமைக்கு நம்ம ஆதாரமாக பார்க்கலாம். ஒன்று, ரெண்டாவது ராஜராஜ சோழன் வந்து சைவத்துக்கு மட்டும் பண்ணலை, வைணவத்துக்கும் பண்ணியிருக்காரு. ராஜராஜ சோழனுடைய நாணயத்தில் பார்த்தீங்கன்னா குழல்வதும் கிருஷ்ணனோட உருவம் இருக்குது. வேற எந்த கடவுளோட உருவமும் அவர் நாணயத்தில் இருந்தது கிடையாது, வைணவத்துக்கு பண்ணியிருக்காரு. சமண மத கோயில்களுக்கு அவர் கொடைகள் கொடுத்துருக்குறாரு. ஓகே, அதனால் வந்து அவர் வாழும் காலத்தில் அவர் வந்து குறிப்பிட்ட சாதிக்கான நபராகவோ குறிப்பிட்ட மதத்துக்கான நபராகவோ ஒரு குறிப்பிட்ட அடையாளம் உள்ளவர்களுக்கான நபராகவோ ஒரு வாழலை. அவர் இறந்த பின்னாடி அவரை வந்து ஒரு அந்த அடையாளத்துக்குள்ளே கொண்டு வர்றது அப்படிங்கிறத அவரை சுருக்கிறது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். நமக்கு ஒரு நபரை பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த நபருக்கு நம்ம என்ன பண்ணணும்னு தான் நம்ம யோசிக்கணும். அதை விட்டுட்டு அந்த நபரை வந்து என்னோடய வட்டத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டு அவருடைய புகழ் வெளிச்சத்தில் நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப தவறு. அது ராஜராஜ சோழன் எங்கள் ஜாதியை சேர்ந்தவர் இருந்தாலும் ஒரு 60 வருஷமாக பல கட்சிகள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ராஜராஜ சோழன் சில காணா போச்சுன்னு அவங்களுக்குலாம் ஒரு 4-5 மாதம் மட்டும் தான் தெரியும். அப்புறம் என்ன நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியல. அதாவது என்னென்னா, ராஜராஜ சோழன் என்னுடைய முன்னோர், நான் ஜாதியில் தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, ராஜராஜன் பற்றி இப்போ இந்த காணொலியில் நான் பேசின நிறைய விவரங்களே மக்கள்கிட்ட போல, நீங்கள்லாம் ஆளுக்கு ஒரு புத்தகம் எழுதியிருக்கலாமே. இல்லை ராஜராஜ சோழன் பற்றின இந்த விஷயங்களை, வரலாற்று விஷயங்களை தொகுக்கிறதுக்காக யாராவது ஒரு குழுவோ ஒரு நிதியோ ஏற்படுத்தியிருக்கலாமே. இல்லை ராஜராஜ சோழனுடைய சிலை சாராபாய மியூசியத்தில் கேட்கறதுக்கு ஆள் இல்லாமல் கிடந்தது, அதை நீங்கள் யாராவது போய் மீட்டுட்டு வந்திருக்கலாமே இல்லையா? அப்போ வந்து என்னென்னா, ஒரு குழந்தையை தத்தெடுக்கிறதுனா அந்த குழந்தை தத்தி தவழ்கிற வயசில் எடுத்தால் தான் தத்தெடுக்கிறது. அந்த குழந்தை ஒரு 25 வயசில் நல்லா இருக்கிறப்போ போய் நான் தத்தெடுக்கிறேன் அப்படின்னா, அந்த குழந்தையோட நிழலில் உட்காந்து ஓசி சுவர் சாப்பிட ஆசைப்படுறாங்க அப்படின்னு அர்த்தம். ராஜராஜ சோழன் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவரோட புகழ் வெளிச்சத்தில் இவங்க வாழணும்னு தான் ஆசைப்படுறாங்களே தவிர, ஒரு தமிழ் மன்னருங்கிற அடையாளத்தோடவோ ஒரு மிகச்சிறந்த சமூக செயல்பாட்டெல்லாம் இருந்தாருங்கிறதுக்காகவோ பெண் உரிமை சம்பந்தமான சில விஷயங்களை முன் வச்சாருங்கிறதுக்காகவோ தமிழ் திருமுறைகளை மீட்டவருங்கிறதுக்காகவோ மேலாண்மை விஷயத்துல நிறைய முன்னமாதிரியான திட்டங்களை கொண்டு வந்துங்கிறதுக்காக அதுக்காக அவரை கொண்டாடி இருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன்.